நாகையில் கச்சா எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்ட நிலையில் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கச்சா எண்ணெய் செலுத்தப்படாது என்று ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். பாலவேல், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி கடற்கரையில் அந்த கச்சா எண்ணெய் குழாயில் வந்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக அந்த விரிசல் ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அந்த ஊழியர்கள் சரி செய்ததை தொடர்ந்து நேற்று ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் அந்த தண்ணீரானது 7 டன் அழுத்தத்துடன் பம்பிங் செய்த போது மீண்டும் அந்த குழாயில் கசிவு ஏற்பட்டு அந்த கச்சா எண்ணெயானது கடலில் கலந்தது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தது. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அந்த குழாய் சீரமைப்பு பணி நடைபெற்று குழாயானது சீரமைக்கப்பட்டது. நேற்று மாலை அந்த பணியானது நிறைவு பெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் நேரில் சம்பந்தப்பட்ட இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். தொடர்ச்சியாக மீனவர்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி அந்த சிபிசிஎல் அலுவலகத்தை கண்டித்து அந்த அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் ஒரு நேற்று இரவு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டுள்ள ஆட்சியர் மீனவர்களிடம் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இன்றி அந்த கச்சா எண்ணெய் குழாய் செல்லும் குழாயில வந்து எண்ணெய் வந்து செலுத்தப்படாது என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது அந்த உறுதியையும் மீனவர்கள் இடத்தில் அளித்துள்ளார்கள். மேலும் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் காணப்படுவதால் தொடர்ந்து போலீசார் பலத்த பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக மீனவர்கள் அந்த குழாயை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பட்டினச்சேரி கிராம மீனவ மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், நன்றி. பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.